பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் சாத்வி நரஞ்சன் ஜோதி தெரிவித்துள்ளார் இதற்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுவரை ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் இந்த திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு மத்திய அரசின் சார்பில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு தண்ணீர் மின்சாரம் எல்பிஜி இணைப்புகள் ஆகியவை மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகள் மூலம் வழங்கப்படும் என்றும் சாத்வி நிரஞ்சன் ஜோதி தெரிவித்துள்ளார்